சமீப காலமாக பெரும்பாலான பிரபலங்கள் டுவிட்டரில் தங்களின் சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் அந்த தகவல்கள் சில சமயங்களில் சர்ச்சைகளிலும் சிக்கிவிடுகின்றன. அந்த வகையில் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணனை விஜய் டிவியினர் கலாய்த்து நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்த போது தனது எதிர்ப்பினை டுவிட்டரில் தான் வெளியிட்டு வந்தார். அதன் பிறகு சினிமா சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் அவர் டுவிட்டரில் வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். மேலும் தற்போது அம்மினி என்ற பெயரில் வயதான பெண்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு படத்தை இயக்கி அதில் தானும் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்து வருகிறார். இப்படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கிறது. இந்நிலையில் சமீபத்தில் அவர் காரில் சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரத்தில் சாலையை கடக்க நின்று கொண்டிருந்த ஒரு வயதான மூதாட்டியை பார்த்த லட்சுமி ராமகிருஷ்ணன் காரிலிருந்து இறங்கி சென்று அந்த மூதாட்டியுடன் நின்று ஒரு போட்டோ எடுத்து அதை தனது டுவிட்டர் பதக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். ஆனால் அதை பார்த்த சிலர் விளம்பரத்திற்காக இது மாதிரி எல்லாம் செய்கிறார்கள் என்று கமெண்ட் கொடுத்து வருகின்றனர். இதனால் கோபமடைந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் நடை தளர்ந்த வயதிலும் ஒரு மூதாட்டி தன்னம்பிக்கையுடன் அந்த சாலையில் நின்று கொண்டிருந்தார், அதனால் தான் அவருடன் போட்டோ எடுத்து பதிவேற்றினேன், இதை விளம்பரத்திற்காக செய்வதாக சொல்வதா என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.